ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நசுருல்லா இரண்டாவது முறையாக ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்திருக்கார். அது மட்டும் கிடையாது, சவுதி அரேபியாவில் நடந்த உச்சி மாநாடு, இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே ஒன்று திரண்டிருக்காங்க, இதில் முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வெளியாகிருக்கு. முதலாவதாக, முஸ்லீம் தலைவர்கள் எல்லாமே பிளவுபட்டிருக்காங்க, அவங்க எல்லாமே ஒன்று கூடணும் அப்படின்னு உலகெங்கிலும் ஒழித்த குரல், அதற்கு செவிசாய்த்துள்ள சவுதி அரேபியாவினுடைய முக்கியமான ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எல்லா இடங்கள்லையுமே பேசுபொருளாக மாறியிருக்கு. அவசர உச்சி மாநாடு நடத்துவதற்கான காரணங்களும் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இன்னும் போர் நிறுத்தம் நடக்கலை அப்படின்னு. ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர் இந்த மீட்டிங் பற்றி ஒரு செய்தி குறிப்பு ஒன்று கொடுத்துருக்கார். அது என்னென்னா, உசாமா ஹம்தான் அப்படிங்கிற நபர் தான் அந்த ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர். அவரை லெபனானுடைய பெய்ரூட்டில் இருந்து இந்த உச்சி மாநாடு தொடர்பாக தனது முதற்கட்ட கருத்தை பதிவு செஞ்சுருக்கார். மூன்று முக்கியமான விஷயங்கள் இங்கே நடந்தாக வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர் பதிவு செஞ்சுருக்கார். இந்த உச்சி மாநாடு நடைபெறுவது அப்படிங்கிறது வரவேற்க தகுந்தது அப்படிங்கிறத பதிவு செஞ்சுட்டு, முதலாவதாக அரபு லீக் என்ற ஓஎஸ்சியினுடைய இனப்படுகொலை நிறுத்தம் அப்படிங்கிறத உடனடியாக இங்கே செஞ்சாகணும், ஏன்னா இங்கே இனப்படுகொலைங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறார். இரண்டாவதாக, நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கெல்லாம் எரிபொருள் கொடுக்குறீங்கல்ல, அதெல்லாம் ஃபஸ்ட்டு முதல்ல நிப்பாட்டுங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். நீங்கள் கொடுக்குறதுனால தானே அவங்க ஆட்டம் போடுறாங்க அப்படிங்கிற வார்த்தைகளையும் பதிவு செஞ்சுருக்கார். மூணாவது, அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது, பாலஸ்தீனத்தினுடைய நிலம் பற்றி இந்த மாநாட்டில் பேசியாகணும், நம்முடைய நிலம் வந்து பறிக்கப்பட்டிருக்கு, ரிவர் டு சி அப்படிங்கிற ஒரு பெரிய கான்செப்டை நோக்கி வந்து நம்ம பயணப்படணும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இப்படி ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர் உறுதித்திருக்கக்கூடிய மூன்று கான்செப்ட் அப்படிங்கிறது இங்கே உச்சி மாநாடுகளில் பேசப்பட்டிருக்கா அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்து பார்க்கலாம். கத்தாருடைய எமிர் அப்படிங்கிற அவர் பேசியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது, கத்தாருடைய அதிபர் அவர் பேசியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. யூஎன்ஆர்டபிள்யூவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிலிப்பும் சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கார். அதாவது, சர்வதேச சட்டத்தை மீறுவதற்கு இஸ்ரேலுக்கு அனுமதி கொடுத்தது யார் அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான விஷயங்களை தான் பேசியிருக்காங்களே தவிர ஒன்றும் புதிதாக விஷயங்கள் எதுவும் பேசலை. ஸோ உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காரு. அதிகாரம் கொடுத்தது அமெரிக்கா தான் அப்படின்னு உலகத்து நாடுகள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அடுத்ததாக, அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒருத்தருடைய ஸ்பீச் அப்படிங்கிறது ஈரானுடைய இப்ராஹிம் ரைசி பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. காசா மீது போர் வந்து இனிமே பண்ணக்கூடாது, அப்படி ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும், முழு இஸ்லாமிய உலகமும் இதில் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும், யாரும் வந்து தனிப்பட்டு நிற்கக்கூடாது, சியா சன்னி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் பிரிஞ்சு நிற்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை மையப்படுத்தியிருக்காங்க. வீட்டோ அதிகாரம்தான் இந்த போர் வந்து நிறுத்த விடாமல் தடுக்குது. ஏன்னா ஏற்கனவே ரஷ்யா ரெண்டு தீர்மானங்கள் கொண்டு வந்தாங்க, அதற்கு பிறகு சைனா வந்து ஒரு தீர்மானத்தை முன்மொழிஞ்சிச்சு. இப்படி இருக்கும்போது ஆளக்கூடிய பெரிய பெரிய அரசாங்கங்கள் எல்லாமே வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி, குறிப்பாக யூகேவும் அமெரிக்காவும் கொண்டு வந்த அந்த வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை தோல்வியடைய செய்தது அப்படிங்கிறது இந்த போர் நிறுத்தத்தை வழிவகுக்காமல் போயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த பதிவு செஞ்சுருக்காங்க. நல்ல தீர்மானம் ஒன்று இந்த மீட்டிங் மூலியமாக நிறைவேறும்னு நான் பெருசாக நினைக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு செஞ்சுருக்காரு. இப்ராஹிம் ரைசியினுடைய ஸ்பீச்சுங்கிறது ரொம்ப உன்னிப்பாக உலக நாடுகளால் கவனிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, எகிப்தினுடைய பிரசிடெண்ட் அவர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு மனுஷன் இந்த மீட்டிங்லேயே. ஏன்னா அவர் தான் ரஃபா எல்லையை தொடக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த அப்ரஹாம் எல்லையினால ஒரு அப்ரஹாம் ஒப்பந்தத்தால் பெரிய அளவில் சிரமத்துக்குள்ளானார். ஒட்டுமொத்தமாக மக்களை உள்ளே அனுப்பி எகிப்தினுடைய சீனாய் மலைக்கு கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சம் அவருக்கு இருந்தது. பெரிய ப்ரெஷர் வந்து எகிப்தினுடைய அதிபருக்கு வந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட வந்து அப்துல் பேசியிருக்கக்கூடிய அப்துல் எல்சிசி அப்படிம்பாங்க அவரை, அவருடைய பேச்சு அப்படிங்கிறது தற்காப்புக்காக இது வந்து இஸ்ரேல் நடத்தக்கூடிய போர் அப்படிங்கிற ஒரு விஷயமா நான் நினைக்கல. ஏன்னா அந்த 10-page டாக்குமெண்ட்லாம் அவருக்கு போயிருக்கும். ஸோ அதனால தான் வந்து அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறார். வெறுமன தற்காப்புக்காக இஸ்ரேல் நடத்தக்கூடிய போர் அப்படிங்கிறத நாங்கள் இதை ஒத்துக்க முடியாது. ரெண்டாவது, இவங்க இனப்படுகொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறார். சர்வதேச அமைதி மாநாடு கூட்டப்பட வேண்டும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இந்த மாநாட்டை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியிருக்காரு துருக்கியினுடைய அதிபராக இருக்கக்கூடிய எர்டோகன். இவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு அப்படிங்கிறதுவோ இப்போ அடுத்த மீட்டிங் ஒன்று போடணுமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி
நகன்றிருக்கு இந்த மீட்டிங். இந்த மீட்டிங் தொடர்ந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு நகரும். ஆனால் மறுபடியும் இப்படி மீட்டிங் மீட்டிங்காக போயிட்டு மேஜையின் மீது போர்க்களம் வந்து முடிவுகள் எழுதப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி. அது போர்க்களத்தில் யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அப்படிங்கிறது இல்லை. இங்கே யார் ஜெயிச்சா யார் ஜெயிக்கிறாங்கிறது இல்லாமல் அதிகமான பாதிப்புகளை நான் ஏற்படுத்திட்டேன் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே கணக்காக இருக்கிறது. அந்த வகையில் இஸ்ரேல் இங்கே அதிக அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. காசாவினுடைய உள்துறை அமைச்சர் இந்த மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அவர் வந்து காசாவினுடைய செய்தி தொடர்பாளர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறார். அல் புஜீம் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, அநீதியான உலகின் கண்களுக்கு முன்னால் நாங்கள் எங்களுடைய மக்கள் இனப்படுகொலைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய கண்ணே வந்து அநீதியாக தான் பார்க்குது எல்லாத்தையுமே. இங்கே வந்து நல்லதாக இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே எவ்வளோ பெரிய அநீதி நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கள் மீது உங்களுடைய பார்வையே நீதியின் பக்கம் இல்லாமல் ஏன் அநீதியாகவே பார்க்குறீங்க எல்லாத்தையுமே? உங்களுடைய பார்வையிலேயே ஒரு குறைபாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையுமே சாடுறாரு. ஏன்னா அவங்க அனுபவிக்கக்கூடிய துயரங்கள் அப்படிங்கிறது அந்தளவுக்கு மோசமாக இருக்கிறது. அதற்கு பிறகு ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நஸ்ருல்லாவினுடைய ஸ்பீச் அப்படிங்கிறது லெபனான்லேருந்து நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. எப்படி அவங்க வந்து அங்கேருந்து பேசுகிறாங்க, அதை வந்து உலக மக்கள் எல்லாமே பார்க்கக்கூடிய அளவுக்கு ஏற்பாடுகள் செய்திருந்தாங்க. அல்ஜசீராவினுடைய செய்தி தொலைக்காட்சியில் அவங்களுடைய இது ஒளிபரப்பப்பட்டது. அதில் பார்க்கும்போது வரம்புகள் ஏதுமின்றி பழிவாங்கக்கூடிய படலமே இந்த போர் அப்படிங்கிறத நஸ்ருல்லா சொல்லியிருக்காரு. இவருடைய ரெண்டாவது ஸ்பீச் இது. ஓகே, ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருந்தார், அதையும் உலகம் முற்று நோக்கியது. அமெரிக்காவை குறிவையுங்கள், அதுவே முடிவு எடுக்கிறது. அந்த நாடு தான் இந்த போரில் முடிவெடுக்குது. ஸோ அமெரிக்காவின் பக்கம் முடிவெடுங்குகள் இஸ்லாமிய நாடுகளே அப்படின்னு இஸ்லாமிய நாடுகளுக்கு குரல் கொடுத்துருக்காரு. குழந்தைகளையும் பெண்களையும் கொன்றது இஸ்ரேல், உலகத்தின் பார்வை இன்னைக்கு மாறி இருக்கு. ஏன்னா குழந்தைகளையும் பெண்களையும் கொலை செய்கிறவங்க எப்படி வந்து போர்க்குற்றங்கள் புரியாமல் இருப்பாங்க, அவங்க போர்க்குற்றவாளி அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறார். காசாவுக்கு ஆதரவாக 4200 போராட்டங்கள் உலகம் முழுவதும் நடந்திருக்கு. வாஷிங்டன், லண்டன், ஐநாவினுடைய உறுப்பினர் ஒருத்தர் பதவி விலகியிருக்காரு, லண்டனுடைய எம்பி ஒருத்தர் ரிசைன் பண்ணியிருக்காரு. இப்படி எல்லாத்தையும் சுட்டி காட்டிகிட்டே போயிருந்தார் நஸ்ருல்லா. இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய ஆளில்லா விமானங்கள் லெபனான குறிவைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அதனால் தற்காப்பு நடவடிக்கைக்காக லெபனானுடைய எல்லைகளிலிருந்து இஸ்ரேல் தாக்கப்பட்டதுங்கிற விஷயத்தையும் மையப்படுத்தியிருக்காரு. இஸ்ரேல் மீது விழுந்த தாக்குதல் எதுவென்று அவர்களுக்கு தெரியாமலேயே அவங்க சிரியா மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. சிரியா அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் வந்து செயல்படும்ங்கிற விஷயத்தையும், அதற்கு துணை நிற்போம்ங்கிற வார்த்தையும் பதிவு செஞ்சுருக்காரு. காசா மீதான ஆக்கிரமிப்பை தயவு செய்து நிறுத்துங்கள் அப்படிங்கிறத கோரிக்கையாகவும் முன் வச்சிருக்காரு. குழந்தைகள் 4506 பேர் இதுவரைக்கும் வந்து காசாவில் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது வந்து தனி செய்தி. அடுத்த தலைமுறையை குறிவைக்கிறதா இஸ்ரேல் அப்படிங்கிற பெரிய கேள்வி உலகத்தினுடைய வல்லரசு நாடுகள் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா குறிபார்த்து குழந்தைகள் கொலை செய்யப்படுவது அப்படிங்கிறது இஸ்ரேல் இராணுவம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. பெண்களையும் குழந்தைகளையும் தொடர்ந்து கொலை செய்து அடுத்த தலைமுறையே இல்லாத அளவுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல். இப்படி குழந்தைகள் பாதுகாப்பு சர்வதேச பாதுகாப்பு பாலஸ்தீன குழு வந்து இந்த அறிக்கையை கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. போர்க்குற்றம் அப்படிங்கிறதும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. போருக்கான சட்டங்கள் அப்படிங்கிறது அங்கே மீறப்பட்டிருக்குங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. முகமது பின் சல்மான் அவர் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து இந்த உச்சி மாநாட்டினுடைய முதல் உரையே வந்து சவுதி பட்டத்து இளவரசராக இருக்கக்கூடிய முகமது பின் சல்மான் தான் தன்னுடைய முதல் உரையை தொடங்கி வச்சிருந்தார். இந்த மீட்டிங்கில் ரொம்ப கிட்டத்தட்ட 5-6 நபர்கள் வந்து முக்கியமான நபர்கள் பேசினாங்க. அதில் இவருடைய பேச்சு அப்படிங்கிறது ஒரு கன்னி உரைன்னு சொல்லுவாங்க பேச்சில் அவர் ஆரம்பிக்கும் போது. அப்படி இவருடைய பேச்சு அப்படிங்கிறது இந்த போருக்கான முற்றுப்புள்ளியை இந்த மாநாடு வச்சாகணும், அதுக்கு என்ன செய்யலாங்கிறத சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் இவர் சொன்ன வார்த்தைகள். ஆனால் அந்த தீர்மானங்கள் எதை நோக்கி போகும்? இந்த தீர்மானங்கள் மேஜை மீது வைக்கப்படக்கூடிய தீர்மானங்களாக இருக்குமா? உண்மையிலேயே போர்க்களத்தில் இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எதிரொலிக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இவங்கெல்லாம் அந்த மீட்டிங் நடத்தி முடிச்சிட்டாங்க. நடத்தி முடித்ததற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் சைட்லேருந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியாகுது. அமெரிக்காவில் அதாவது என்னென்னா அமெரிக்க யூத அமைப்பு நிர்வாகிகளுடைய மீட்டிங் ஒன்று நடக்குது. அந்த மீட்டிங்கில் கிடைக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, அமெரிக்காவிலேயும் யூதர்கள் இருக்காங்க, அதனால் அமெரிக்கா தொடர்ந்து நமக்கு ஆதரவாக தான் செயல்படும். ஸோ அமெரிக்கா எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கிறோம், ஸோ நோ ப்ராப்ளம் இந்த போரை நடத்துறதில்ல அப்படிங்கிற விஷயத்த அந்த மீட்டிங்கில் இருக்கக்கூடிய நபர்கள் பேசியிருக்காங்க. இது ஒரு ஆன்லைன் இன்டர்வியூஸாக வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்குது. இதனால் இப்போ இஸ்ரேலுடைய போர் மந்திரி பென்னி கான்ஸ் அவர் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காரு. அதற்கு பிறகு நெதன்யாக்கும் இந்த மீட்டிங்கில் பங்கெடுத்துருக்காருங்கிற ரிப்போர்ட் கிடச்சிருக்கு.
இஸ்ரேல் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன் அப்படின்னா அயன்டோம் அப்படிங்கிற சிஸ்டம் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது. ஸோ இஸ்ரேலில் இயல்பு நிலை அப்படிங்கிறது இருக்குது. தெற்கு இஸ்ரேலில் மட்டும்தான் பிரச்சனை அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ரிப்போர்ட். மற்றபடி இஸ்ரேல் வந்து சேஃப்டியான ஒரு ஜோனாக தான் இருக்குது. ஹமாஸ் ஒரு தடவை தான் தாக்கல் நடத்துனாங்க அக்டோபர் 7, அதற்கு பிறகு ஜெருசலேம் ஆகட்டும் கிழக்கு ஜெருசலேம் ஆகட்டும் எல்லாமே பாதுகாக்கப்பட்ட பகுதியாக தான் இன்ன வரைக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஐடிஎஃப் சைட்லேருந்து கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட்டுங்கிறது ஈராக்கினுடைய அல் ஹன்னி அப்படிங்கிற அந்த விமான தளம், அந்த யார் பாதுகாக்கிறாங்கன்னா அமெரிக்கா மற்றும் சர்வதேச படைகள் உள்ள தளம் அது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போருக்கான எல்லை அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக விரிவடைஞ்சிருக்கு. இங்கே இஸ்ரேலு, அதற்கு பிறகு வந்து தெற்கு காசா, வடக்கு காசா, மேற்கு கரையை கடந்து அந்த போரினுடைய எல்லை அப்படிங்கிறது லெபனான் வரைக்கும் நீண்டிருக்கு. லெபனானுடைய பார்டர் ஈராக்கு, சிரியா, ஏமன் கவுதியுடைய புரட்சியாளர்கள் இதுக்குள்ள வந்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடைபெறக்கூடிய, ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடைபெறக்கூடிய இந்த போரினுடைய எல்லைங்கிறது அந்த சரௌண்டிங்கில் 1500 கிலோமீட்டர் வரைக்கும் விரிவடைஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து கடைசியாக வெளியாகிருக்கு. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.